வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது வாய் வேக்காடு, பொதுவாக என்ன, நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்கு வந்து வாய் மட்டும்தானே வந்திருக்கு, நாக்கு வந்திருக்கு, வாய் எழுறு வந்திருக்கு, மேல் அன்னம் வந்திருக்கு, அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீ. ஆனால் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா, வயிறு அதாவது இறைப்பை, உணவு குழல் வேகாமல் வாய் மட்டும் ஒருவருக்கு வேகாது. வாய் வேகுதுனாலே ஒருத்தருக்கு வந்து வயிறு வேக்காடு இருக்குதுன்னு அர்த்தம். வயிறு வேக்காடுங்கிறத வந்து இந்த அளவு மருத்துவ நாகரிகமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அல்சர், அதுதான் அல்சருங்கிற வார்த்தைக்கு வேக்காடு, அதுதான் அர்த்தம். அது காரணம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹீட், உஷ்ணம், அதுதான் காரணம் 19. பட் ஆனால் எதுனால வேணாலும் அது இருக்கலாம். இப்போ காய்ச்சல் தொடர்ந்து மாத்திரை போட்டதுனால இருக்கலாம், இல்லை தேவையான அளவு தண்ணி குடிக்காதனால இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணியாவது குடிச்சாகணும். அதாவது நம்ம சாப்பிட்ற பால், மோர், தயிர், டீ அதெல்லாம் இல்லாமல் 2 லிட்டர் தண்ணி குடித்தாகணும். நல்ல மனிதர் அது இல்லாததுனால இருக்கலாம், இல்லை அதிக தூரம் ட்ராவல் பண்ணதுனால இருக்கலாம், இல்லை அதிக நேரம் வெயிலில் போகிறவங்க இருக்கலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏசி ரூம்லேயே இருக்கிறவங்களுக்கு கூட தண்ணி தவிக்காது, அதனால் தண்ணி வாட்டர் இன்டேக் வந்து குறையும், அதனால இருக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து ரொம்ப கூலிங்காக எடுத்து குடிக்கிறீங்க பாருங்களேன், ரொம்ப கூலிங்காக இருக்கப்ப என்ன பண்ணால் ஒரு 3 வாய் 4 வாயிலேயே வந்து அதுக்கு மேலே குடிக்க முடியாது. அதனால் பொதுவாக ஃப்ரிட்ஜ் வாட்டரை ரொம்ப கூலிங்காக குடிக்கிறத தவிர்ப்பது நல்லது. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். காரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாய் வேக்காடு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உறப்பே வாயில் பட முடியலை, எரியுது அப்படின்னு தண்ணி கூட குடித்தா கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இது பண்ணுவாங்க. இதை உடனடியாக எப்படி தீர்ப்பது? அதுக்கும் போய் மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றாமல் எப்படி தீர்ப்பது? மிக மிக எளிமையான ஆலோசனை. 1, அதாவது நீங்கள் தண்ணி பச்சை தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, சும்மா பச்சை தண்ணின்னு சொல்கிறது சாதாரண தண்ணீர், தண்ணி குடிக்கிறதே வாயில் வச்சுட்டு ஒரு ஒரு வாய் குடிக்கிறதுமே வாயில் போட்டுட்டு 1-2 தடவை கொப்பளிச்சுட்டு குடிங்க. 1 தடவை திருப்பி சிப் பண்ணுங்கள், 2 தடவை கொப்பளிச்சுட்டு குடிங்க. இப்படியே நீங்கள் குடிக்கிற தண்ணியை ஒவ்வொரு முறையும் வாயை கொப்பளித்து கொப்பளித்து குடிக்கும் பொழுது வேகமாக வாய்ப்புண் ஆறும். அதே மாதிரி தான் வாய்ப்புனுக்கு வந்து மோர், உங்கள் உடம்புக்கு மோர் ஒத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோர் குடிக்கலாம், நல்ல நீர் மோராக அதையும் இப்படி கொப்பளித்து குடிக்கலாம். 1. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோ அதை விட பெஸ்ட்டு, இது அதையும் செஞ்சுட்டு இதையும் சேர்த்து செய்யணும். ஒரு நாளைக்கு 3 வேளையாவது மிக மிக இளம் சுடுதண்ணி, குறைச்சளவு சூடாக இருக்கணும் தண்ணியில். ஒரு கஞ்சி உப்புமாங்கல்ல, கஞ்சிக்கு போடுற அளவு உப்பை போட்டு கலக்கிட்டு, இல்லை அதை விட குறைச்சி போட்டாலே போதும். வாயில் வச்சு நல்லா கொப்பளிக்கிறது, கொப்பளிச்சுட்டு துப்புறது, அப்புறம் வாயில் போடுறது, கொப்பளிக்கிறது, துப்பிக்கிறது, இது மாதிரி 1 நாளைக்கு 3 வேளை. அதாவது உப்பு நீர் கொப்பளித்தல், தண்ணீர் வந்து குடி தண்ணீர் வந்து கொப்பளிச்சு கொப்பளிச்சு குடிக்கிறது, அது போக ஏதோ ஒரு பழங்கள், உங்கள் உடம்புக்கு எந்த பழம் ஒத்துக்குதோ அது நீர் சத்து உள்ள பழங்களை சாப்பிடுதல். இதன் மூலமாக நீங்களே ஆச்சரியப்படும்படி 1-2 நாட்களிலே வாயு வேக்காடும் வயிறு வேக்காடும் சேர்த்து ஆறும். ஏன்னா ரொம்ப பேர் இதனால் கஷ்டப்படுறாங்க. இது பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நினைக்கிறேன், சொல்கிறேன். கேளுங்கள், பிடித்திருந்தால் எங்களுடைய சேனல் அறிவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.